வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நாம் இன்னைக்கு என்ன ரெசிபி செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, செட்டிநாடு ஃபிஷ் கறி தான் செய்ய போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, செட்டிநாடு மீன் குழம்பு. இதுக்கு தேவையான பொருட்கள் வெந்தயம், ஜீரகம், கறிவேப்பிலை, நல்ல மிளகு, மிளகாத்தூள், வெள்ளைப்பூடு எடுத்துக்கிடுங்க. சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுக்கிடுங்க. பாதி வெங்காயம், பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுடுங்க. தேவையான அளவு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுடுங்க. தேங்காய் துருவி எடுத்துக்கிடணும். தக்காளி, ஒரு தக்காளி நறுக்கி வச்சுக்கணும். உப்பு புளி கரைசல் எடுத்துக்கிடுங்க. ஃபிஷ் நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கிடுங்க. எந்த ஃபிஷ்னாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம செட்டிநாடு ஃபிஷ் கறி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கிடுங்க. ஒரு பேன் எடுத்து வச்சுக்கிடுங்க. தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆன பிறகு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகு ஆட் பண்ணிக்கலாம். பூடு ஆட் பண்ணிக்கிடுங்க. ஃப்ளேம் வைப்போம், சிம்மில் வச்சுக்கிடுங்க. மிளகாத்தூள், ரஞ்சி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிடுங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிடுங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடுங்க. இது கூட பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கி எடுத்துடுங்க. இது கூட நம்ம நறுக்கி வச்சா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுடுங்க. ஃப்ளேம் கொஞ்சம் கூட்டி வச்சுடுங்க. கொஞ்சம் வதக்கி விட்டுடுங்க. கூட நம்ம துருவி வச்ச தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இந்த மிக்சர் வந்து நல்லா வதங்கட்டும். வதங்கியாச்சு. இதை கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு மீன் சட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடாகட்டும். இதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிடுங்க. நல்லா வதக்கிக்கிடுங்க. இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிடுங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கலாம். பாருங்க, நல்ல பேஸ்ட் ஆக்கியாச்சு. இதை நம்ம இந்த மண்சட்டியில ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மிக்ஸி ஜார் கலவுன தண்ணியும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இந்த உப்பு புளி கரைசலையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மிக்சரை வந்து நல்லா இந்த கலவையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பாருங்க, இந்த கிரேவி கூட இப்ப நம்ம கழுவி வச்ச இந்த ஃபிஷ்ஷை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நம்ம ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்து நம்ம மூடி எடுத்துடலாம். குழம்பு நல்லா கொதிக்குது.
இன்னும் கொஞ்சம் வேகணும், வேகட்டும். பாருங்க இந்த சைடு வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மூடி எடுத்துடலாம். குழம்பு நல்லா கொதிக்குது, ஃபிஷ் நல்லா வெந்தாச்சு. பாருங்க ஃபிஷ் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஃபிஷ் நல்லா வெந்தாச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். செட்டிநாடு ஃபிஷ் கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்த நல்லொரு வீடியோவில் நல்லொரு ரெசிபியுடன் சந்திக்கலாம். டேக் கேர், பாய்.